போது தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு விரிவான பதிவை இட்டிருக்கிறார். அதன் மூலமாக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் நிதித்துறை பொறுப்பை ஏற்றிருக்கும் அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். வெற்றிகரமாக செயல்பட்டு மேலும் பல சாதனைகள் படைக்கவும் தனது பதவிக்காலத்தில் ஏற்கனவே எட்டியிருக்கக்கூடிய முன்னேற்றங்களை மேலும் விரைவுபடுத்தி புதிய சாதனைகளை அமைச்சர் தங்கம் தென்னரசு படைப்பார் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் நிதியமைச்சராக இருந்தது தன்னுடைய வாழ்வின் மிக சிறப்பான பகுதி என்றும், கடந்த ஆட்சிக் காலத்தில் மிக மோசமான நிதி சுமையில் அவர்கள் விட்டுச் சென்ற போதும் மக்களுக்கான சமூக நல திட்டங்களை நிறைவேற்றும் வகையில் பட்ஜெட்டுகள் தாக்கல் செய்யப்பட்ட நிகழ்வுகளையும் பழனிவேல் தியாகராஜன் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பகுதி என்னுடைய வாழ்க்கையில் மிக சிறப்பான பகுதி, அது பொது வாழ்விலும் சரி அமைச்சராகவும் சரி ஒரு நிறைவான பகுதி என்ற ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறை ஒதுக்கப்பட்டிருப்பது குறித்து முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தற்போது நம்பர் ஒன் துறையாக தகவல் தொழில்நுட்பத்துறை விளங்கி வருகிறது. உலக அளவிலான முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய ஒரு துறையாகவும் தகவல் தொழில்நுட்பத்துறை இருந்து வரக்கூடிய நிலையில் அந்த துறையை தனக்கு வழங்கி இருப்பதற்கு நான் முதலமைச்சருக்கு நன்றியுள்ளவனாக இருப்பேன் என்ற ஒரு கருத்தையும் இந்த ட்விட்டர் பதிவில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்காலத்தை தொழில்நுட்பமே வடிவமைக்கிறது என்ற கருத்தை நாம் அறிவோம். அந்த அடிப்படையில் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த துறையை நான் ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதித்துறை அமைச்சராகவும் மனிதவளம் மேம்பாடு புள்ளியியல் துறையும் கவனித்துக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் அவருடைய அந்த செயல்பாடுகள் அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்மிடையே சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், தற்போதைய நிகழ்வுகள் என்ன? அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. பலவேல அமைச்சரவை நம்ம எதிர்பார்த்த ஒன்றுதான். ஏற்கனவே நம்முடைய தொலைக்காட்சியில பிரத்யேகமாக இந்த செய்தியை ஒளிபரப்பு இருந்தோம். யார் யாருக்கு எந்தெந்த அமைச்சருக்கு எந்தெந்த இலாக்கா அப்படிங்கிற துறை குறித்து கூட நம்ம தெளிவாக கடந்த 3 தினங்களுக்கு முன்பே நம்ம வெளியிட்டிருந்தோம். அது போலவே இன்றைக்கு அந்த இலாக்காக்கள் வந்திருக்கிறது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட நிதித்துறை அமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருக்கான இலாக்கா மாற்றப்பட்டிருக்கிறது. நம் முன்பே குறிப்பிட்டது போல அவருக்கு தகவல் மற்றும் தொழில்நுட்பவியல் துறை